Supreme Mobiles, Apple's authorized reseller. One-stop solution for all your Apple products. Experience 11 days of Grand Europe trip with easy EMI of Rs. 25,000 only with GT Holidays, South India's number one travel brand. நீங்க எங்கேயாவது ஸ்கிரிப்ட் எழுதும் போதோ இல்ல அந்த கதை வந்ததுக்கு அப்புறமும் ஏன் நம்ம ஃபெமிலியரான ஃபேஸஸ் போடல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்கீங்க? மௌனம் பேசிய திரைப்படத்துல எனக்கு ஆசை வந்து சூர்யா கேரக்டர்ல விஜயும் அந்த நந்தா கேரக்டர்ல சூர்யாவும் வச்சிருந்தா அன்றைய காலகட்டத்தில் முதல்ல மௌனம் பேசியது டிசைனை யாரை வச்சு பண்ணேன்னு சொன்னா விக்ரம் சூர்யா தான் டிசைன் பண்ணேன். சூர்யா கேரக்டர்ல விக்ரமும் அந்த நந்தா கேரக்டர்ல சூர்யாவும் டிசைன் பண்ணி அந்த 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 டிசைனே ரொம்ப நாள் என்கிட்ட இருந்தது. நான் யாரை ஆசைப்பட்டிருந்தாலும் கூட அவர்கள் என்னோடு பயணிக்க தயாராக இல்லை. இப்போ நான் சொல்கிற விக்ரமோ விஜயோ அவங்களாம் பயணிக்க தயாராக இல்லை அந்த டைமில். இப்போ எனக்கு ராமில் எனக்கு ஒரு ஆசை, சூர்யா இது மாதிரியான ஒரு டிஃப்ரெண்ட்டான களத்தில் இருந்தால் எப்படி இருக்குங்க? ஆனால் சூர்யா அதுக்குள்ள டக்குன்னு அங்கேருந்து ஒரு வியாபார தளத்துக்கு போயிடுறாரு. ஓகே, ராம் வந்துருச்சு, இப்போ திரும்ப பருத்தி வீரர்கள் வந்து சூர்யா வச்சு எடுக்கலாமான்னு தோணுது. அப்போது சூர்யாவுடைய வியாபாரம் திரும்ப மேலே போயிருந்தாங்க. அவருடைய டேட்ஸு வந்து டேட்ஸ்லாம் அவ்வளோ எளிதில் கிடைக்கக்கூடிய சூழலில் வருங்க. சரி, எதுக்கு அவரை வச்சு பண்ணோம்? அவர் தம்பி இருக்காரு, அவரை வச்சு பண்ணி. இப்போ உதாரணத்துக்கு வந்து ஆதிபவனை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட ஆதிபவனுக்கு பெஸ்ட்டு சாய்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு கேரக்டரையும் பண்ணுறதுக்கான சாய்ஸ் பெஸ்ட்டு சாய்ஸ் வந்து அஜித். நீங்கள் பண்ண ப்ராஜெக்ட்ஸில் ஒரு ஃபேமான ஃபெமிலியரான ஒரு ஃபேஸஸ் இல்லை அப்படின்னு நாங்கள் ஃபீல் பண்ணியிருக்கோம். நீங்கள் எங்கேயாவது ஸ்கிரிப்ட் எழுதும் போதோ இல்லை அந்த கதை வந்ததுக்கப்புறமும் ஏன் நம்ம ஃபெமிலியரான ஃபேஸஸ் போடல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்கீங்களா சார்? நல்ல கேள்வியாக இருக்குது. இதுக்கு நான் எப்படி பதில் சொல்லணும்னா, இப்போ நீங்கள் இப்படி பொருத்தி பாருங்களேன். இப்போ மௌனம் பேசியதே திரைப்படம் இருக்கு இல்லையா, மௌனம் பேசியதே திரைப்படத்தில் எனக்கு ஆசை வந்து சூர்யா கேரக்டரில் விஜயும் அந்த நந்தா கேரக்டரில் சூர்யாவும் நடிச்சிருந்தா அப்படின்னு அன்றைய காலகட்டத்தில் அந்த படத்தை விசுவல் பண்ணி பாருங்கள், கண்ணை மூடி எப்படி இருந்தது. ஆனால் எங்களுக்கு எங்கே பார்த்தாலும் உங்கள் விஷயம் தான் சார் தெரியும், நான் இமேஜின் கூட பண்ண முடியாது. அப்போது எனக்கு அந்த மாதிரியான ஆசைகள்லாம் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. முதல்ல மௌனம் பேசியது டிசைனே யாரை வச்சு பண்ணேன்னு சொன்னால் விக்ரம் சூர்யா தான் டிசைன் பண்ணேன். சூர்யா கேரக்டரில் விக்ரமும் அந்த நந்தா கேரக்டரில் சூர்யாவும் டிசைன் பண்ணி அந்த 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 டிசைனே ரொம்ப நாள் என்கிட்ட இருந்தது. ஆனால் அது நடக்கலை. அப்போ நடக்கலைங்கும் பொழுது இப்போது விஜய் வச்சு பண்ணலாமான்னா, விஜய் வச்சு இதுவும் பண்ணியிருந்தா எப்படி விஜயுடைய லவ் மூவிஸில் சில இருக்கோ அது போல் இன்னைக்கு மௌனம் பேசியதே இருந்திருக்கும். ஆனால் அதை எடுக்கிறது அந்த அன்றைக்கு விஜயுடைய வியாபாரம் அந்த தன்மை அவர்கள் வந்து ஒரு புதிய இயக்குனரோட பயணிக்கிறதுல சில எனக்கு அதை அணுகிறதுலலாம் சில சிக்கல்கள் இருக்கு. எனக்கு வந்து படம் எடுக்கத்தான் தெரியும், ஒரு நடிகரை படப்பிடிப்பு தளத்தில் கையாளுறது எப்படின்னு எனக்கு தெரியும். ஆனால் ஒரு நடிகரை எப்படி கன்வின்ஸ் பண்ணி படப்பிடிப்புக்கு கூட்டிகிட்டு வர்றதுன்னு எனக்கு தெரியாது, அந்த வித்தை எனக்கு தெரியாது. அது தெரிஞ்சுக்கணுன்ற அவசியமும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அதை நிறைய பேர் செய்கிறாங்க, நான் அதை செய்யணுன்ற அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். நான் ஜென்யூனாக இருக்கேன், என்னுடைய படம் இப்படி இருக்கும், என்னுடைய தாட் என்னுடைய படமாக இருக்குது பார்த்துக்குங்க. நான் என்ன ஒர்க் பண்ணுறேன்றது அவுட் புட்டாக இருக்குது பார்த்துக்குங்க, என்னை நம்பி வாங்க. நான் ஒரு அவுட்லைன் சொல்கிறேன் அல்லது ஒரு ஸ்கிரிப்டாக ஒரு ஹாஃப் அன் ஹவர் 45 மினிட்ஸ் நேரேட் பண்ணுறேன், அவ்வளோதான் சொல்ல முடியுமே தவிர எனக்கு பவுண்டடாக எழுதி கொடுனா எழுதி கொடுக்க முடியாது. அது தேவையில்லைன்னு நினைக்கிறேன், ஏன்னா நான் அதை இம்ப்ரூவைஸ் பண்ணுவதற்கான எனக்கான சுதந்திரம் போயிடும் கண்டு, அதனால் அது தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அப்படி தான் வந்து அப்போது எனக்கு கம்ஃபர்ட் ஜோனில் அன்றைக்கி நான் யாரை ஆசைப்பட்டிருந்தாலும் கூட அவர்கள் என்னோடு பயணிக்க தயாராக இல்லை. இப்போ நான் சொல்கிற விக்ரமோ விஜயோ அவங்களாம் பயணிக்க தயாராக இல்லை அந்த டைமில். ஆனால் சூர்யா கான்ஃபிடென்ட்டாக என் கூட பயணிக்க தயாராக இருக்கார். அப்போ எனக்கு யார் என் கூட பயணிக்க தயாராக இருக்காங்களோ அவங்கள நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணி அவங்கள முதன்மைப்படுத்தி எடுக்கிறதுனா சரியாக இருக்கும். அப்படி தான் நான் சூர்யாவை ஒரு ஒரு மாஸ் அப்பீலாக ஒரு லவ்வபுள் பர்சனாக அதில் நான் என்னால் எவ்வளோ முடியுமோ அன்றைய காலகட்டத்தில் அதை நான் அதை பண்ணேன். இப்போ ராம் பண்ணுறேன். இப்போ ராம் பண்ணும் பொழுதும் அதே போல் தான். இப்போ எனக்கு ராமில் எனக்கு ஒரு ஆசை, சூர்யா இது மாதிரியான ஒரு டிஃப்ரெண்ட்டான களத்தில் இருந்தால் எப்படி இருக்கும்னு. ஆனால் சூர்யா அதுக்குள்ள டக்குன்னு அங்கேருந்து ஒரு வியாபார தளத்துக்கு போயிடுறாரு. அவரு யோசிக்கிறாரு, ஐயோ இந்த படம் எப்படி ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்ற கேள்வி வருது அவருக்கு. அப்போ ஓகே விடுங்க, நியூ ஃபேஸை வச்சு அடிச்சிடும் அப்படின்னு ஒரு புதுமுகம் போல் இருக்கிற ஜீவாவை வச்சு நான் படம் எடுக்கிறேன்.
அப்போ என்னோட கம்ஃபர்ட் எடுக்கிறேன், என்னோட ஓன் ப்ரொடக்ஷனு, என்னுடைய பொருளாதாரம் மிக குறைவாக இருக்க அன்னைக்கு அதுக்குள்ளே நான் வச்சுக்கிட்டு ஒரு சின்ன குடிசை தொழில் மாதிரி தான் அந்த படத்தை நான் எடுத்துக்க முடியுது. அப்போ ஒரு பெரிய ஹீரோ வச்சுக்கிட்டு இருந்திருந்தால் எனக்கு அது பணம் ஈஸியாக வந்துருக்கும், இல்லை இருந்தாலும் இவரை வச்சுக்கிட்டு பண்ணுவது எனக்கு ஓகே இருக்கு. அப்போ நான் ஸ்கிரிப்ட் மேலே ஃபோக்கஸாக இருக்கேன். அப்போ நான் ஸ்கிரிப்டில் ஸ்ட்ராங்காக ஒர்க் பண்ணி என்னுடைய அந்த படத்தின் ஹீரோவை எப்படி கொண்டு வர்றதுன்னு கிடைச்சேன். ஓகே, ராம் வந்துருச்சு, இப்போ திரும்ப பருத்தி வீரன் வருது, சூர்யா வச்சு எடுக்கலாமான்னு தோணுது. அப்போ சூர்யாவுடைய வியாபாரம் திரும்ப மேலே போயிருந்தாங்க, அவருடைய டேஸு வந்து டேட்ஸ்லாம் அவ்வளோ எளிதில் கிடைக்கக்கூடிய சூழலில் அவர் இல்லை. சரி, எதுக்கு அவரை வச்சு பண்ணோம், அவர் தம்பி இருக்காரு, அவரை வச்சு பண்ணுங்க, வீட்டில் ஒருத்தர் இருக்காரு சூர்யா வீட்லேயும், அவரை வச்சு பண்ணிட்டு என்னோடய கம்ஃபர்ட்டுக்கு நான் பண்ணிடுறேன். அப்போது அதை ஒரு புதுமுகத்தை போல் இருந்தால் எப்படி சரியாக இருக்கும் அப்படின்னு அந்த கேரக்டர் மேலே எவ்வளோ ட்ராவல் பண்ண முடியும்னு நான் எழுதுறேன். ஒவ்வொரு கதையை எழுதும் பொழுது நான் நினைக்கலாம் இந்த கேரக்டர் அவர் பண்ண. இப்போ உதாரணத்துக்கு வந்து ஆதிபவனை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட, ஆதிபவனுக்கு பெஸ்ட் சாய்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கும் அந்த ரெண்டு கேரக்டரையும் பண்ணுறதுக்கான சாய்ஸ், பெஸ்ட் சாய்ஸ் வந்து அஜித் தான். மாஸ் அப்பீல் ரெண்டுமே பண்ண முடியும், அந்த நளினமான கேரக்டரையும் பண்ண முடியும், இதையும் பண்ண முடியும். இப்போ நான் அவருக்கு விஜய் வச்சு பொருத்தி பார்க்கவே முடியாது, அந்த இடத்துல மாஸ் பண்ணிடுவார். இந்த நளினமான இதை வந்து இன்னும் வேறு டைமென்ஷனில் மாற்றும், இப்போ இருக்கிற பகவானாக பண்ண முடியாது. இப்போ நான் அஜித்தை அப்ரோச் பண்ணுற இடத்துல அவர் இல்லை, அவர் வேறு ஒரு உயரத்தில் இருக்கார். அவர் இதுக்குள்ளே வந்து இருப்பாரா, இப்போ என் கூட கம்ஃபர்ட்டாக ஒர்க் பண்ணுவாரா, அந்த ஒர்க்கிங் ஸ்பேஸில் அவருக்கு அந்த கம்ஃபர்ட் ஜோன் கிடைக்குமா, கிடைக்காது. அப்போ எனக்கு இருக்கிற ஒரு ஹீரோவை நான் அந்த இடத்துக்கு கொண்டு வரக்கு முயற்சிக்கிறேன். என் கையில் இருக்கிற ஒரு ஹீரோவை நல்ல ஸ்ட்ராங்கான மெட்டீரியலாக கொண்டு வர்றதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். அப்போ என்னோடய அவுட்புட் எவ்வளவு என்னோடய பொட்டன்ஷியலை போட்டு நான் ட்ரை பண்ணுறேன், அப்படி தான் பண்ணுறேன். சந்தனத்தேவன் இருக்குது, இப்போ சந்தனத்தேவனோட அந்த போஸ்டரு, அந்த கதையை யார் தாங்குவா அப்படின்னா, அந்த கதை யாரை கேட்குது அப்படின்னு கேட்டால் விக்ரம் கேட்குது. விக்ரம் போல் ஒரு மிகச்சிறந்த நடிப்பு திறமை வெளிப்படுத்தக்கூடியவர் கேட்குது. அது மூணு டைமென்ஷன் இருக்குது, மூணு பரிமாணங்கள் இருக்குது, மூணு ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்குது, யார் இன்றைக்கி பண்ண முடியும் ஸ்க்ரீனில் ஸ்ட்ராங்கஸ்டானால் விக்ரம் பண்ணுவார். சரி, விக்ரம் கெடுத்து யார் பண்ணுவார், சூர்யா பண்ணுவார். அந்த ஏஜ் கேட்டகரியில் நான் சொல்கிறது, இவங்க ரெண்டு பேர் தான் இந்த மூணு பீரியடை சுமக்கக்கூடிய ஆட்களாக இருக்க முடியும். பட் ரெண்டு பேருமே நான் வேறு வேறு தளத்தில் இருக்காங்க, அவங்க இப்போ என் கூட ஒர்க் பண்ணுவாங்களா எனக்கு தெரியாது. இல்லை அவங்க அவங்களோட கம்ஃபர்ட் ஜோனில் நான் இருக்கேனா, கதை கேட்குது ஆனால் நான் அவங்களோட கம்ஃபர்ட் ஜோன்லேயே இல்லை. என் மேலே அவங்களுக்கு ஒரு பார்வை இருக்குது, கண்டிப்பாக இவங்கிட்ட போனால் படம் ரெண்டு வருஷம் எடுப்பான், மூணு வருஷம் எடுப்பான்னு ஒரு பார்வை இருக்குது. இல்லை இவன் எடுத்துக்கிட்டே இருப்பான், இவனை எதுவும் கேள்வி கேட்க முடியாது, இவன் படம் எடுத்துக்கிட்டே இருப்பான், பாதிரியே அரசியல் பேச போயிடுவான், இப்படிலாம் இருக்குது, பொது வெளியில் இருக்குது. அப்போ அவங்க அதுக்குள்ளே ஃபிட் ஆகி வருவாங்களா, டேம்ஸுக்குன்னா வருவதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்குது. அப்போது ஒரு அப்ரோச் பண்ணேன், பண்ணாமல் அதில் ரெண்டு பேர்த்தில் ஒருத்தர் அப்ரோச் பண்ணேன், பாசிட்டிவான பதில் இல்லை. பதில் இல்லைங்கும்போது ஓகே ஃபைன் அப்படின்ட்டு, எனக்கு யார் கம்ஃபர்ட்டாக இருக்கா அப்படிங்கும்போது எனக்கு ஆர்யா இருக்காது. அப்போ ஆர்யாவை தூக்கி அதில் வச்சுட்டு இப்போ நான் ஒர்க் பண்ணுறேன். இப்போ விக்ரம் இருந்து சூர்யா இருந்து செய்ய வேண்டிய வேலையை நான் ஆர்யாவை வச்சு செய்ய வைக்கிறேன். அப்போ நான் அதுக்காக கதையை மாற்ற முடியாது, காட்சிகளில் இருக்கக்கூடிய பாடி லாங்குவேஜை மாற்றலாம், அது முடியும், அது ஒரு இயக்குனரால் முடியும். அப்படி நான் மாற்றி தான் ஆர்யாவே அதை உருவாக்குறேன், நான் சந்தனத்தேவனா உருவாக்கி எடுத்துகிட்டு வரேன். அப்போ நான் கதை ஒரு ஆளை கேட்கும் எப்போவுமே எழுதும்போது, அது ஒரு முகம் தேடும், இதை சுமக்கிறதுக்கான முகம் ஒன்று தேடும். அந்த முகத்தை எல்லா இயக்குநர்களாலையும் எல்லா நேரத்திலையும் பொருத்திட முடியறதில்லை. அதில் என்ன இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ் சினிமாவில் நடிகர்கள் வந்து ரொம்ப கம்ஃபர்ட் ஜோனில் தான் வேலை செய்கிறாங்க. அவங்களுக்கு விருப்பப்பட்ட, அவர்களால் படப்பிடிப்பு தளத்தில் ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கக்கூடிய, அவங்கள கம்ஃபர்ட்டாக வச்சுக்கக்கூடிய, அவர்களோடு நட்பாக இருக்கிற இயக்குநர்களோடு தான் பயணிக்கிறாங்க. கண்டிப்பாக வெறுமன கதையோடு மட்டும் பயணிக்கிறாங்கன்னு சொன்னால் அது சும்மா போய், அப்படிலாம் யாருமே பயணிக்கிறது இல்லை. நல்ல கதையும் வேணும், நல்ல அவர்களுக்கான கம்ஃபர்ட் ஜோன் வேணும். அந்த டைரக்டரோட ஒரு வேவ் லென்த் இருக்கணும், ஸ்பாட்டில் இருக்கணும், பர்சனல் ரிலேஷன்ஷிப் இருக்கணும், கமாண்டிங் பண்ணக்கூடியவராக இருந்துடக்கூடாது. ஏன் உண்மை வருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க டிஸ்டர்ப் ஆயிடுறாங்க. ஆக்சுவலாக ஆக வேண்டியதில்லைன்னு வச்சுங்க, ஆனால் இதெல்லாம் சேர்ந்து தான் இன்றைக்கு தமிழ் சினிமா இருக்குது. அப்போ அதனால் அவங்க டைரக்டர்களை வந்து நடிகர்கள் தான் இன்றைக்கி முடிவு பண்ணுறாங்க. ஒரு காலகட்டத்தில் கதைக்கான இயக்குனர் ரெண்டு சேர்ந்து கதாநாயகம் முடிவு பண்ணிச்சு, இன்றைக்கி அப்படிலாம் கிடையாது. முதல்ல ஒரு படம் உருவாகுவது இன்றைக்கி வந்து நடிகர்கள் தான் முதல்ல,
அவங்க தான் தயாரிப்பாளர் யாரு, இயக்குனர் யாரு, அவங்க விரும்புகிற கதை அதை வந்து எல்லாத்தையுமா டிசைன் பண்ணுறாங்க. இது எல்லா ஹீரோவுமே, நான் யாரையும் குறிப்பிட்டு குறையாக சொல்லலை, அப்படி மாறி இருக்கு. அப்படி மாறி இருக்க சூழலில் நாம் அவங்களோட கம்ஃபர்ட் ஜோன்லேயும் இல்லை, வீட்டிலேயே இல்லை, நம்ம வேற ஒரு இடத்துல இருக்கோம், சண்டைக்காரனாக இருக்கும் அப்படி வச்சுப்போமே. அதனால் நாம் அதை போய் எதிர்பார்த்துக்கிட்டு அங்கேயும் இவங்க நடிக்கலையே அப்படிலாம் வருத்தம்லாம் படக்கூடாது, அப்படிலாம் கேட்கவும் கூடாது. அவங்க ஒன்று விரும்புகிறாங்க, அதை விரும்புகிறதை செய்வதற்கு சில இயக்குநர்கள் தயாராக இருக்காங்க. நீங்கள் செய்வ நீங்கள் செய்ய முடிஞ்சால் அந்த இடத்துக்கு போகலாம், நம்ம செய்ய முடியாமல் போய் அவங்களோட ரெண்டு சண்டை போட்டுக்கூடாது, அது ரெண்டு பேர்த்துக்குமே நேர வீண் விரயம் தான். கண்டிப்பாக. அப்போ நான் அதை செய்ய தயாராக இல்லை. அதனால தான் என்னுடைய சந்தனத்தை வந்து நான் ஆடியாவை வச்சு எடுத்துகிட்டு வரேன். இப்போ எடுத்துக்கொண்டு வந்து உங்களுக்கு ஒரு புதிய அனுபவமாக ஆடியன்ஸுக்கு அந்த படத்தை கொடுக்க ட்ரை பண்ணுறேன். அதான் சார் சொல்கிறேன், ஏன்னா வந்து இவரோட நடிப்பில் அப்படின்னு பார்க்கறது இல்லை, இவரோட தயாரிப்பில் அப்படின்னு பார்க்கக்கூடிய கதைக்களமாக உங்கள் பேர் இருந்தாலே நாங்கள் வருவோம் சார். அது வந்து ஃபஸ்ட்டு படத்துலேருந்து அந்த அஷூரன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்குது. இன்னொரு விஷயம் கேட்கணும்னா, யுவன் சங்கராஜ் அந்த காதல் எங்கேயுமே குறையவே மாட்டேங்குது சார். குறையக்கூடாதுன்றதான் இப்போ வரைக்கும் என்னுடைய ஆசை, எங்களோட ஆசையும் கூட. அது ஆனால் பட் இவனுடைய ஒர்க் பண்ணுறது வந்து நல்ல அனுபவம், நல்ல எக்ஸ்பீரியன்ஸு, நல்ல நட்பு, நல்ல உறவு, நல்ல புரிதல், அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் இருக்குது. சில சின்ன சின்ன குறைகள் இருக்குது. குறைகள்னால் நேரத்திற்கான வேலை செய்ய முடியலை, நம்மளுடைய வேக ஓட்டத்துக்கு அவரால் வர முடியலை, அவருக்கு வேறு ஆன்மீக தேடல், அவருக்கு பர்சனலாக இருக்கக்கூடிய அவருடைய விஷன், அவர் அடுத்த தளத்துக்கு போக ஆசைப்படுறார். வெறுமே திரைப்பட இசையமைப்பாளராக மட்டுமே வெறும் வரக்கூடிய படங்களுக்கு காதல் பாட்டு ஐட்டம் சாங்கு அது இதுன்னு பண்ணிக்கிட்டே இருக்காமல் அடுத்து ஒரு ஆல்பம் அது இதுன்னு ஒரு இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டை நோக்கி பயணிக்கணும்னு ஆசைப்படுறாரு. அப்போது அவருக்கு நேரம் ஒத்துழைக்குதா இல்லையான்றது பெரிய விஷயமா இருக்குது. அப்போ முன்னே போல் அடிக்கடி சந்திச்சுலாம் வேலை செய்ய முடியலை. பத்தாண்டுகளுக்கு முன்னாடி இருந்ததை போலலாம் ரெண்டு பேரும் வேலை செய்கிறோமா அப்படின்னா ரொம்ப குறைவு, சந்திக்கிறதே ரொம்ப குறைவாக மாறிடுது, வேலை செய்கிற நேரம் குறைவாக இருது, ஒரு பாட்டுக்கும் இன்னொரு பாட்டுக்குமான இடைவெளி ஜாஸ்தியாயிருது. ஏன்னா அவருடைய இப்போ நான் சொல்கிறேன் இல்லையா, எனக்கு நான் பக்குவப்பட்டது வாழ்க்கையில் பக்குவப்பட்டது போல் அவர் வேறு ஒன்றுக்கு பக்குவப்பட்டு வேறு ஒரு விசனை நோக்கி போயிட்டுருக்காரு. அது தப்புன்னு நம்ம சொல்லவே முடியாது. அப்போ ரெண்டும் நேர்கோட்டில் இருக்கும்போது தான் வேகமாக வேலை செய்ய முடியும். ரெண்டும் ஒரே புள்ளியில் இருக்கும்போது தான் வேகமாக இணைஞ்சு வேலை செய்ய முடியும். அது வேலை செய்ய முடியலை. இப்போ கூட நான் இந்த சொன்னேன், ஒரு புதிய முகங்கள் இல்லாத, அதாவது ஹீரோக்கள் இல்லாத ஒரு படத்தை இயக்கணும்னு, அதுக்கு அவரோட தான் உட்காந்து ஒரு சாங் கம்போஸ் பண்ணேன். நாங்கள் உட்கார்றது வரைக்கும் ரொம்ப சிரமம், ஆனால் உட்கார்ந்துட்டோன்னு வச்சுக்கோங்க, அந்த டியூன் வந்து அருமையான டியூனாக வந்து விழுந்தோம். நல்ல டியூன், பிரமாதமாக இருக்குது. சந்தனத்தேவன்லேயும் மூணு பாட்டு முடிச்சாச்சு ரெக்கார்டிங்கு, இன்னும் இன்னும் ரெண்டு பாட்டு இருக்குது. அந்த மூணு பாட்டுமே நல்லா இருக்குது, உங்களுக்கு பிடிச்ச மாதிரியாக இருக்கும்னு நம்புகிறேன். அதனால் இப்போவும் இருக்குது அந்த ரிலேஷன்ஷிப்பு, அந்த ஒர்க்கு மேலே ரெண்டு பேர்த்துக்குமான இது தொடரணும், அதுதான் என்னுடைய ஆசையும் கூட. கண்டிப்பாக சார், இந்த புரிதல் அப்படின்னு சொன்னீங்களே சார், உங்கள் ரெண்டு பேருக்கு புரிதலை நாங்கள் நேரில் பார்க்கணும்னு ஆசைப்படுறோம் சார். ஏன்னா உங்களோட கேரக்டர் உங்களோட ஆட்டிடியூட் என்னன்னு எங்களுக்கு தெரியும், ஸோ அவரோட கேரக்டர் அவரோட ஆட்டிடியூட் தெரியும். உங்கள் ரெண்டு பேத்துல நடக்கிற அந்த மேஜிக்கை நாங்கள் நேரில் பார்க்கணும். அதை வந்து நீங்கள் ஒரு வீடியோவாக வெளியிட்டீங்கன்னா நாங்கள் ரொம்ப அடிக்கடி. நான் கூட இப்போ சமீபத்தில் நான் துறை சார்ந்து நான் ரசித்த விஷயம் ஒன்று இருக்குன்னா, இந்த இயக்குனர் நெல்சனுடைய திரைப்படம், இந்த அந்த ஒரு சாங் மேக்கிங் அனிருத்து சிவகார்த்திகே நெல்சன் மூணு பேர் சேர்ந்து ஒன்று பண்ணுறாங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நான் அது ஒரு 4-5 தடவை பார்த்துட்டேன், ஒரு சினிமாவை கூட அப்படி பார்த்ததில்ல, ஒரு 4-5 தடவை பார்ப்பேன், ரசிப்பேன் நான். அந்த நெல்சன்லாம் போகும்போது கச கசன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறது, அனிருத்தோட ரியாக்ஷனு கச கச சொரத்தை போய் என்ன சொல்லுது பாரு, அடுத்தளவு வரும்போதெல்லாம் கூட்டு வராதிங்க. அதனால் அவ்வளவு ஒரு ரசிப்பு தன்மையோடு இருந்தது, அது ரொம்ப யூனிக்காக இருந்தது, ரொம்ப ரசித்தேன் அதை. அதாவது முதல்ல அனிருத் இது நெல்சன் படுத்திருக்கும் போதே சிவகார்த்திகேயன் உள்ளே வர்றது, ஓ நீங்களா, யாரு நினைச்சிங்க, இல்லை ஜொமேட்டோலேயும் ஸ்விக்கியில் ஏதாவது தோசை ஆர்டர் பண்ணியிருந்தேன், அங்கேருந்து தொடங்குது அது. நான் ரொம்ப ரசித்து பார்த்தேன், அதனால தான் இவ்வளோ ஞாபகமாக சொல்ல முடியுது. கண்டிப்பாக நிறையா தடவை பார்த்தேன். இப்போ இது மாதிரிலாம் ஒன்று பண்ண முடியுமான்னா வாய்ப்பு இல்லை ராஜா, இதுக்கெல்லாம் எங்கள் வேலையே இல்லை. இல்லை ஆ அப்படியே வருவோம், என்னாச்சு சொல்லுங்க, இது என்ன சிச்சுவேஷன் கேட்டிங்கன்னா, அதான் ஒரு சிச்சுவேஷன் பண்ணிடலாம் ஜி, நான் நல்லா இருந்துச்சா, நான் சொன்னது நல்லா இல்லையா, எதுவுமே சொல்ல மாட்டாங்களா, இவன்ட்டு எந்த ரியாக்ஷன் இருக்காரு.
ஓகேஜி நிரோஜி நான் அப்படியே பார்ப்பேன். அப்புறம் அப்படியே ரைட்டு ஓகே, வேறு ஏதாவது டீ சாப்பிடுமா காஃபி சாப்பிடுமா அப்படின்னு. அது எப்போ கன்சோல் ரூமுக்குள்ளே போகிறாப்புல, எப்போ கீபோர்டை ஆன் பண்ணுவாப்புல தெரியாது அப்படியே நிறுவா அப்படியே அப்படியே வருவார். நம்ம ஒரு போய் கீபோர்டில் கை வைப்பாருன்னு பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படியே போய் நிற்போம். நான் இப்படி பார்ப்பேன், அது அப்படியே அப்படியே சவுண்டை பொறுக்கிக்கிட்டே இருப்பார். டேன் 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 அப்படியே ஒரு இது போட்டு போட்டுக்கிட்டே இருப்பார். நானும் பக்கத்தில் பேசாமல் உட்காந்துக்கிட்டே இருப்பேன், இப்படியே வாய்ச்சிக்கிட்டே இருப்பார், பேசாமல் இருப்பேன். திருப்பி இப்படி பாடி ஒரு பார்வை பார்ப்பார். அதை என்னை பார்த்தாருன்னா நான் அவரை அப்படியே பார்ப்பேன், எந்த ரியாக்ஷன் எடுக்காது. அப்படின்னா அவருக்கு தெரியும் நான் அவர் பார்த்தது இது ஓகேவான்றது தான் அந்த பார்வை. என்கிட்ட பதிலே இல்லைன்னு ஒன்று அப்படியே பாட்டு அப்படியே போயிடுவார். அப்படி திரும்ப போய் நான் அப்படியே உட்கார்ந்து அப்படியே ஏதாவது ஓட்டிக்கிட்டே இருப்பேன், அவரை வாய்ச்சிட்டே இருப்பார். எங்கேயோ ஒரு இடத்துல அவர் வாசிக்கிற அந்த தத்தகாரம் எனக்கு வந்து ஒரு இடம் பிடிக்கும். ஏய் இப்போ ஒன்று வாய்ச்சிங்க அது என்னது என்னது அப்படின்னு கேட்பார். இப்போ ஒன்று வாய்ச்சிங்க அது இதுவாம்பார், இல்லை இதுக்கு முன்னாடி இதுவா, இல்லை இல்லை இதுக்கு அடுத்து ஒன்று எதை வாய்ச்சேன்னு அவருக்கு பேசுவார். இருங்க பிடிக்கிறேன்னா அப்படி அப்படிவார். ஆ இது நல்லா இருக்கு அப்படியா ஓகே, அங்கேருந்து அப்படியே ஒன்று போடுவார். இந்த கம்போசிங் இப்படி தான் நடக்கும் சார். இதுவே ஒரு மேக்கிங்காக இருந்தால் பயங்கரமாக இருக்கு சார். எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் ஃபஸ்ட்டு வந்திருக்கணும். ஸோ அந்த ஒரு விஷயம் நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணிட்டோம். யுவன் சங்கர் ராஜா சார் கண்டிப்பாக இதை பார்த்துட்டு இருப்பீங்க. எங்களுக்கு மேக்கிங் வீடியோவை ஸ்பெஷலாக அமீர் சார் இருக்கிற மேக்கிங் வீடியோ எங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படுற மாதிரி வேணா ஒன்று போடலாம் பார்ப்போம். சுரத்தே இல்லாமல் ரெண்டு பேரும் உட்காந்து வேலை செய்யறீங்க, மூஞ்சியில் எந்த ரியாக்ஷனுமே கிடையாது அப்படின்னு தோணலாம். ஒருவேளை அது புதுசாக இருந்துச்சுன்னா வாய்ப்பு கண்டிப்பாக எல்லா மக்கள் பிடிச்சிருந்துட்டா நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. கண்டிப்பா சார், தேங்க்யூ ஸோ மச் சார். சினிமாவில் சிரிச்சு சிந்திக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க, ஆனால் ரியல் லைஃப்ல சிந்திக்க மட்டும் நீ பண்ணக்கூடாது, செயலியும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட பயணம் இது தொடரணும் அப்படின்ட்டு எங்களோட சார்பாகவும் மிக, ஏன்னா நான் வந்து நிறைய இடங்களை வந்து நீங்கள் சினிமா மட்டுமே பண்ணணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை எடுத்து வச்சாலும் இல்லை மக்களுக்காகவும் பயணிப்பேன் அப்படின்றத உறுதியாக இருக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு சார். ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ ஸோ மச். நான் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு இன்டர்வியூவாகவே இல்லை ஒரு லேர்னிங் செக்ஷனாக தான் இருந்துச்சு அப்படின்னு தான் சொன்னோம். இன்னும் மகிழ்ச்சி நம்மளாம் சொன்னீங்க மாதிரி உங்களிருந்து விடைபெறுது நான் உங்கள் மொழி கடபெட்டிக்.